ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி குருப்யஸ்த த்குருப்யஸ்த நமோ வாகமதீமஹே வ்ருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய த்விரத வக்த்ராத்யா பரிஷத்யா பரஷதம் விக்னன் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனம் தமாஸ்ரயே வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தந்தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக்கூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்ரேண ஜன்மசம்சாரபந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஸ்துதஃ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. பகவானுடைய பிரபாவத்தையும் அவனுடைய தர்மங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற புராணத்திலே இப்பொழுது 99வது அத்தியாயம் பார்க்க போறோம். 99 அடுத்தது 100வது அத்தியாயம். 100 அத்தியாயம் இப்ப பார்த்திருக்கோம். இன்னைக்கு 99ம் 100வதும் இதுல பகவத் ஸ்வரூபத்தை பத்தி சொல்ற. பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. இதுக்கு பரமபதாக்கியானம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. பரமபதம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏதா பதம் அப்படிங்கிறதுக்கு ஸ்தானம்னு அர்த்தம், இடம். பரமம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். பரமபதம்னா உயர்ந்த இடம். எல்லா லோகத்தை காட்டிலும் சிரேஷ்டமான லோகம், எல்லா லோகத்தை காட்டிலும் மேல இருக்கக்கூடிய லோகம். அனுத்தமேஷு உத்தமேஷுன்னா வேதத்துல சொல்றது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு லோகம், ஸ்ரீவைகுண்ட லோகம். அதுக்கு பரமபதம் அப்படின்னு பெயர். அது இல்லாமயே பதம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம். பதம்னா ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு அர்த்தம், பிராப்திய ஸ்வரூபம். நம்ம எதை போய் அடையிறோமோ அதுக்கு பதம் அப்படின்னு பெயர். பரமம்னா உயர்ந்தது. நமக்கு உயர்ந்ததாக, நமக்கு பிராப்தியமாக இருக்கக்கூடிய, அதாவது நாம் கடைசியில ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம். பகவானை தானே போய் அடையணும். அந்த பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு அவருடைய ஸ்வரூபத்தை சொல்றது. ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அப்படின்னா நம்ம பகவானுடைய திருமேனியை புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ரீராமகிருஷ்ணாதி அவதாரங்களோ இல்ல கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகளோ, இவர்கள் எல்லாமே பகவானுடைய திருமேனிகள். பகவான் எடுத்துக்கொண்ட திவ்ய சரீரம். ஆனா இந்த சரீரத்துக்கு ஆத்மாவா பகவான் இருக்க, எப்படி ஆனா நம்ம சரீரத்துக்கு ஆத்மாவாக ஜீவாத்மா இருக்கானோ அந்த மாதிரி கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனிலையும் சரி, ராமகிருஷ்ணாதி சரீரங்கள்லயும் சரி, அவதாரங்கள்லயும் சரி, எல்லாத்துலயும் பகவத் ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அது மாறாம இருக்கு, அதான் ஆத்மா. இந்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவாத, இந்த ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கும். திருமேனி தான் மாறிண்டே இருக்கும், அது மாறாமையே இருக்கும். திருமேனி மாறின் இருக்குன்னா நம்ம உடம்பு மாறி இல்லை, பகவானே சங்கல்பத்தினால வேற வேற திருமேனியை எடுத்துப்பா. அதனால இப்ப பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பரமாத்மா இருக்காரே அவருடைய சுரூபம், அது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது திருமேனி இல்லை, திருமேனி காட்டும் வேறானது. அதற்கு பரமபதம் அப்படின்னு பேர். ஏன்னா அந்த சுரூபத்தை நாம் போய் அடைய வேணும் அப்படிங்கிற அப்படினால அடையப்பட வேண்டிய சுரூபம் அது. அதனால பரமபதம் அப்படின்னு பெயர். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வேதாந்த சாஸ்திரங்கள்ல, வேதாந்தம் சொல்லப்பட்ட உபனிஷத்துல, அதுல இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. இப்போ நாம நிறைய பார்க்கலாம். இப்போ சதானீக உவாச்சம் பகுஷோ பவதா புரோக்தம் சாம்பிரதம் செய்யதீரிதம் ஸ்ரோதும் இச்சாமி விப்ரேந்திர தத் விஷ்ணோ பரமம் பதம். சதானீகர் சௌனக மகர்ஷியிட்ட கேட்டார், விஷ்ணுவனுடைய பரம பதத்தை பத்தி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீரும் முன்னாடியோ நிறைய தடவை சொல்லியிருக்கீர்,
இப்பவும் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. பகவான் விஷ்ணு இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இருப்பார் எல்லாம் சொல்ற. இருந்தா கூட தனிப்பட்டதாக அதை இன்னும் நல்லா விஸ்தாரமா கேட்கணும்னு ஆசை எனக்கு. எத் ஸ்வரூபம் எத் ஆதாரம் எத் பிரமாணம் எத் ஆத்மகம் சர்வதாத்து பதம் தன்மே ஸ்ருதுமிச்சா பிரவர்த்ததே. அந்த சர்வதாத்தாவான சர்வசிரஷ்டாவான பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? ஆத்மஸ்வரூபம். எத் ஸ்வரூபம் எத் ஆதாரம், எதை ஆதாரமா வச்சு வரும்? எத் பிரமாணம், எதை பிரமாணமாக வைத்துக்கொண்டு இல்லை எந்த அளவுல இருக்கும் அது? இப்படி எல்லாம் கேள்வி இருக்கு எனக்கு, அது சரியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் விஸ்தாரமாக. பொதுவா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பகவான் ஒருத்தர் இருக்க ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு பரமாத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கார். அவர் அவர் இல்லாத இடமே கிடையாது, மொத்தமாக வியாபிச்சு இருக்கார் அப்படிங்கிற அளவு மாத்திரம்தான் நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் சதானிகர். நிறைய சில சமயம் அங்க சொன்னா கூட மொத்தமா இருக்குன்னு தனியா ஒரு அத்தியாயம் போட்டு இதை சாதிக்கணும்னு பிரார்த்தி. சௌனக உவாச்சா சாத்வேதவதா பிருஷ்டம் ஆத்ம ஜான சமாசிதம் தத் கட்சியமானம் ஏகாகிரஹா ஸ்ருணு விஷ்ணு பரம்பதம். நல்ல கேள்வி கேட்டீர் நீர். ஏன்னா பகவத் ஸ்வரூபத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது இல்லையா? ஆத்ம ஜான சமாசிதம், ஆத்ம ஜானம் வேணும் நமக்கு. அல்ல, நமக்கு எல்லாருக்குமே ஆத்ம ஜானம் வேணும். ஆத்ம ஜானம் அப்படின்னா அந்த பகவான்கிற பரமாத்மாவை பத்தி அவர் எப்படி இருப்பார் என்னங்கிறது தேவைதான். அது நான் அதை சொல்றேன், சொல்றச்சு கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொண்டார். ஏன்னா மற்றெல்லாம் மாதிரி புரியாது, இது புரியறது கஷ்டம். ஸ்ரத்தையோடு கூட பக்தியோடு கூட கவனத்தோடு கூட இத கேட்கணும். விஷ்ணுனுடைய பரம்பதம்னு சொல்லக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய எத் தத் பிரம்ம எத சர்வம் எத் சர்வம் சர்வசம்ஸ்தீஹி அக்ராஹ்யகம் அனிர்தேஷ்யம் ததேவ பகவத் பதம். அந்த பகவத் ஸ்வரூபத்தை தான் பிரம்ம அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது. எத சர்வம், அதுல இருந்தா ஜெகத் மொத்தமுமே உண்டாச்சு. எத் சர்வம், அதுதான் ஜெகத் மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கு, அதனால ஜெகத்தாவே இருக்கக்கூடியது அது. அக்ராஹ்யகம் அநிர்தேசியம், அது சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாது யாராலையும், சட்டுன்னு சொல்லிடவும் முடியாது, ஏன்னா நிர்தேசம் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடியது பகவத் ஸ்வரூபம். என்ன தாத்பரியம் கேட்டான்னா, அந்த பகவத் ஸ்வரூப பகவான் தானே எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான், பகவத் ஸ்வரூபத்திலே தானே எல்லாமே வந்தது, சங்கல்பத்தினால்தானே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். அதனால அதுதான் பிரம்மன் வேதம் சொல்லி, சர்வ காரணமானவன் சொல்லி, சர்வ எத் சர்வம் சர்வ சம்ஸ்திதிஹி, எல்லா இடத்துலயும் அந்த ஸ்வரூபம் இருக்கு. ஏன்னா பகவான்கிறவன் வியாபிச்சிருக்கான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு சொல்லி கையால் எடுத்து காமிக்க முடியாது. கையால் எடுத்து காமிக்க முடியும், ஏன்னா அதுக்கு ஒரு அளவெல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு பரிமாணம் கிடையாது. அதனால அது மூர்த்தமானதா இருந்ததுன்னா நம்ம கையில எடுத்து காமிக்கலாம், இல்ல அங்க இருக்கு பாருன்னு சொல்லலாம். ஒரு சமுத்திரம் அப்படின்னா அங்க இருக்கு பாருங்கிறோம், ஒரு பர்வதம்னா அங்க இருக்கு பாருங்கிறோம், தெரிகிறது. ஏன்னா மூர்த்தி இருக்கு. ஆனா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு மூர்த்தி கிடையாது, ஒரு ஷேப் கிடையாது. அதனால என்ன ஒண்ணா, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு ஆகாசம் மாதிரின்னு ஒரு உதாரணமா சொல்லலாம். உதாரணத்துக்கு மாத்திரம் வச்சுக்கோங்க, அதுவும் உதாரணம் சரியில்லை. இது இருந்தா கூட புரியறதுக்காக, ஆகாசம்னு ஒன்னு இருக்கும் இல்லையோ, அது என்னது? எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு ஆகாசம் மொத்தமா. அந்த மாதிரி பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு இருக்கு. அக்ராஹ்யகம் அனிர்தேஷ்யம் அப்படிங்கிறார், அது அவன் இப்படிங்கிறதெல்லாம் வாயால சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம், புரிஞ்சுக்க முடியாது. தத் ஸ்வரூபஞ்ச ராஜேந்திர ஸ்ருணுஷ்வ இக சமாஹித விஷ்ணு பதஸ்ய அவ்யயஸ்ய பிரம்மணோ கததோ மம. அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை பத்தி உனக்கு நான் இப்ப புரிய வைக்கணும். ஏன்னா கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அது சொல்ல முடியாது, அது புரிஞ்சுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னா அது சரியான ஆன்சராக இருக்காது. அதனால நான் சரியா சொல்றேன், அதை இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னான்னா புரிஞ்சுக்கிறது துர்லபம், சொல்றதும் துர்லபம், ரொம்ப கஷ்டம். அதாவது ஏதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி மூர்த்தமா இருந்தா, ஒரு மூர்த்தி இருந்தா கையில எடுத்துல காமிச்சிடலாமே, அப்படிலாம் பண்ண முடியாது. அதுதான் பிரதான ஆதி விசேஷாந்தம் எதே தத் பட்சியதே ஜெகது சராச்சரஸ்ய தஸ்யாத்யம் பரம் பிரம்ம விலக்ஷணம். மூல பிரகிருதி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஜெகத் மொத்தமும் சிருஷ்டிக்கப்பட்டு இப்ப நடக்கிறது இல்லையா? பிரதானாதி பிரதானம்னா அந்த மூல பிரகிருதிக்கு பெயர். அதுல ஆரம்பிச்சு சிருஷ்டி நடந்திருக்கு, இத்தனை பேர் இருக்கா இல்லையோ, இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது
அந்த பரபிரம்மா. சராச்சரஸ்ய தஸ்ய ஆத்யம், இந்த சராச்சரமா இருக்கக்கூடிய சேதனாச்சேதனங்கள், அப்புறம் சராச்சரங்கள், சலிக்கிறது சலிக்காதது எல்லாத்துக்கும் சேர்த்து முதல்ல ஆத்யமா இருந்தது பரபிரம்ம. அது விலக்ஷணம், விலக்ஷணம்னா இந்த சேதனாச்சேதன காட்டிலும் முற்றிலும் வேறானது. ஜன்மஸ்வப்னாதி ரூபாதி துக்காதி ரஹிதம் செய்யது நோபச்சரியம் அனிர்தேசியம் ஸ்வப்ரதிஷ்டம் சதர்ப்பணம். ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒன்னே எல்லாரும் நம்ம ஆத்மஸ்வரூபம் மாதிரி அப்படின்னு நினைச்சுருவா. நம்ம ஆத்மஸ்வரூபம்னா என்னன்னா இதுதான் நிறைய துக்கத்தை பட்டுன்னு இருக்கு. ஜென்மம் சொப்பனம் சுஷுத்தி எல்லாமே இருக்கு, ஆனால் அந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கு எதுவுமே கிடையாது, ஜென்மம் கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கு ஜென்மம் உண்டு, ஜென்மம்னா என்ன கேட்டா ஒரு சரீரத்தை எடுத்துன்னு பிறக்கிறது ஆத்மாவன், அந்த மாதிரிலாம் கிடையாது. பரமாத்மாவுக்கு சொப்பனம் கிடையாது, துக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நோபச்சரியம் அனிர்தேசியம் ஸ்வப்ரதிஷ்டம் சதத்பரம் ஸ்வப்ரதிஷ்டம், அதுக்கு இன்னொரு ஆதாரம் தேவை கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கு. அனிர்தேசியம்னா சட்டுன்னு அதை சொல்லிட முடியாது வாக்குனால சொல்றதுல. இப்போ நம்ம ஆத்மஸ்வரூபத்தையே வாக்குனால சொல்றது கஷ்டம். அகம்னு நாம் சொல்லிக்கிறோம், நான் பரமாத்மா சுரூபம் இருக்கும் இல்லையா, அது அவர் வேணா அகம்னு சொல்லலாம். நம்மள அதை என்னன்னு எடுத்து சொல்றது. நம்ம பொதுவா லோகத்துல ஆத்மாவை சொல்லிச்சு என்ன பண்ணுவோம் கேட்டான்னா சரீரத்தை விட்டு தான் சொல்லுவோம். தேவஹா மனுஷஹா புருஷஹா ஸ்திரீ மிருகஹா பக்ஷி எல்லாம் சரீரத்தை வச்சுதான் சொல்றோம். பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது, ஏன்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது கர்மத்தினாலே எடுத்த சரீரம் அவனுக்கு கிடையாது இல்லையா, அதனால சொல்றது கஷ்டம். க்ஷீணக்லேசாஸ்து சம்சார விமுக்தி பதம் ஆசிரிதாக யோகினஸ் தத் பிரபசியந்தி சமர்த்தா நைவச்சோதிதும். யோகிகள்லாம் அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை தான் கடைசியில மோக்ஷ திசையில அடையிறான். சம்சாரத்துல இருந்து உபாயங்கள்லாம் பண்ணி தபஸ் பண்ணி பாபங்களை எல்லாம் போக்கி சம்சார விமுக்தி மார்க்கத்துல அச்சயாதி மார்க்கத்துல போய் சீவைகுண்ட லோகத்தை அடைந்து அங்க அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை அவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள். தத் சர்வம் சர்வபாவஸ்தம் விசேஷேன விவர்ஜிதம் பசியதாம் அப்பிநிர்தேசம் எதோ விஷயே நத்தது. சீவைகுண்டத்துல இருக்க எத்தனையோ பேர் பரமாத்மா ஸ்வரூப அனுபவிச்சுன்னு இருக்கா. அவளுக்கு எழுப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வாயால சொல்ல முடியாதுன்னு வாயால சொல்லி புரிய வைக்க முடியாது. அது குருவந்தி ஆலம்பனத்வேன எத் பிராத்திய சஞ்ச தேவதாக பிரம்ம பிரகாசத்தே தேசாம் தத்வரேணைவ சர்வகம். சில பேர் வந்து தபஸ் பண்ற உபாசனம் பண்றான் பரமாத்மா அடையணுங்கிறதுக்காக. அந்த உபாசனம்னா தியானம்னு அர்த்தம். தியானம் பண்ணச்ச கூட அந்த பரமாத்மா தான் அதுல விஷயமா இருக்கா, அவனை குறிச்சு தான் தியானம் பண்றான், அவன்தான் அந்த தியானத்தையே நடத்தி வைக்கிறான் அப்படின்னு. பிரதானாதி விசேஷாந்தம் எத்தைத்த அகிலம் ஜெகத் தஸ்ய அனந்தஸ்ய கஷக்த பிரமாணம் கதி தும்னரஹ. இந்த சராச்சரங்கள் மொத்தம் இந்த லோகத்துல மூலப்பிரகதியிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன இருக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுக்கே தான் எல்லாமே இருந்துன்னு இருக்கு. அப்படிப்பட்ட அவனுடைய பிரமாணம் என்ன, எந்த அளவு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், எப்படி என்ன சொல்லலாம்னா சூக்ஷ்மானாம் தத் பரம் சூக்ஷ்மம் ஸ்தூலானாம் தன் மகத்தரம். லோகத்திலே சூக்ஷ்மமான வஸ்து எதுவோ அதை காட்டிலும் சூக்ஷ்மானது பகவானுடைய இது. சூக்ஷ்மனா புரிஞ்சிக்க முடியாத அளவு எது இருக்கோ அதை காட்டிலும் புரிஞ்சிக்க முடியாது. ஸ்தூலமாக பெருசா எது இருக்கும் பார்த்தானா அதை காட்டிலும் பெருசாகவும் பகவானுடைய சுரூபம் இருக்கு. ஏன்னா சர்வவியாபியா இருக்கிற அப்படின்னால சர்வவியாபி ராஜேந்திர தூரஸ்தஞ்ச அந்திகே செய்யது பராங்முகானாம் கோவிந்தே விஷயா கிராந்த சேததாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரா தூரதரே ஸ்திதம். அப்ப பரமாத்மா தூரத்துல இருக்கானா கிட்ட இருக்கானா அப்படின்னா பரமாத்மா ஸ்வரூபத்தை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, தூரம் கிட்டான்னு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துல இருக்கணும் எது தூரம் எது கிட்டான்னு சொல்றது, ஏதோ ஒரு இடத்துல இருந்தாருன்னா தூரத்துல இருக்காரா கிட்ட இருக்காரான்னு சொல்லலாம். மத்த இடத்துல வியாபிச்சு இருக்கிற போய் தூரத்துல கிட்ட இருக்கலன்னு ஒரு வித்தியாசமே சொல்ல முடியாது. அதனால கிடையாது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. சர்வவியாபி ராஜேந்திர தூரஸ்தஞ்ச அதனால தூரத்திலையும் இருக்கு கிட்டையும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் பராசஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னால அங்கேயும் ஆத்மஸ்வரூபம் இருக்கு இங்கேயும் பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கு சொல்லலாம். பராங்முகா நாம் கோவிந்தே விஷயா கிராந்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரா தூரதரே ஸ்திதம். இந்த தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்ரத்தையெல்லாம் இல்லாமல் பராங்முகமாக சில பேர் இருக்கா. விஷயாக்கிராந்த சேதசாம் விஷயத்துல ஈடுபாடு எப்படி எப்படி அனுபவிக்கணும் பாப்பாளே தவிர பரமாத்மா கிட்ட ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பரமாத்மா பிரகாசமாக மாட்டான், அவ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. தூரா தூரதரேஸ்திதம் அந்த பரபிரம்மமானது அவளுக்கு தூரையே தான் இருக்குமே தவிர
கிட்டையே இருக்காது, அவளால் அடையவே முடியாது, அவளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்னா, ந பிராப்னுவந்தி கச்சந்தோ எதோ ஜென்மாயுதைரவி, எத்தனை ஆயிரக்கணக்கான ஜென்மம் எடுத்தாலும் புரியாது அவளுக்கு. அந்த மாதிரி ஏன்னு கேட்டான்னா, பராங்முகானாம், பரமாத்மா எல்லா இடத்துலையும் கச்சா, அவனுக்கிட்ட பராங்முகமா அவனோட அவனை பார்க்கறது இல்லை சேவிக்கிறது இல்லைன்னு இருக்கா இல்லையா அவளுக்கெல்லாம். தன்மயத்வேன கோவிந்தே ஏ நரான் நியஸ்த சேதச விஷய தியாகினஸ்தேஷாம் விஜ்ஞேயம் சித்ததந்தக. இன்னும் சில பேர் இருக்கா, பகவானையே நினைச்சுன்னு இருக்கா, தன்மயமாக இருக்கா, பகவான் கிட்ட மனசை ஒப்படைச்சுட்டா, அவளுக்கெல்லாம் பகவான் கிட்ட இருக்கான். யார் பகவானை உபேட்சை பண்றா, பராங்குமுகமா இருக்கா, பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சேதிக்க மாட்டேங்கிறா, அவளுக்கெல்லாம் பகவான் தூரம் இருக்கான். அதனால அவளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. இவா புரிஞ்சுப்பா அப்படின்னு அர்த்தம். இந்த பராங்முகானாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய இடத்துல எடுத்திருக்கா. ஆழ்வார் அழகா சொல்றார், மெய்யர்க்கே மெய்யனாகும், விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும். நம்மாழ்வார் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யராகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னா அவள்லாம் சொன்ன விஷயம்தான் இது. சர்வத பாணிபாதாந்தம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வம் ஆவிருத்தி திஷ்டதி. அப்படிப்பட்ட பகவான் ஆத்மஸ்வரூபத்தை சொன்னார். சரி, கை கால் பகவானுக்கு அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா, சர்வத பாணிபாதம் எங்க பார்த்தாலும் தான் பகவானுடைய கையும் காலும் இருக்கு. சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லா இடத்துலயும் பகவானுடைய கண் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது எல்லா இடத்துலயும் பகவானுடைய கண் இருக்கலாம், எல்லாம் அவனுக்கு நேரம் தெரியும்னு அர்த்தம். கண்ணு எல்லா இடத்துக்குன்னு அர்த்தம் இல்லை, எல்லா வசுவும் அவனுக்கு நேரவே தெரியும், கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி எல்லா இடத்துலயும் பகவானுடைய பாதம் இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அர்த்தம். இங்கிருந்து அங்க நடந்து போறான்னு அர்த்தம் இல்லை, பகவான் இப்படி நடந்தெல்லாம் போக வேண்டியது இல்லை, ஏன்னா ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் இருக்கிற அப்படின்னா. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருத் சைத்தது நிர்குணம் குணபோக்திருச்சாம். சர்வேந்திரிய விவர்ஜிதம் அப்படின்னு பகவான் கிட்ட எல்லாமே சர்வம் தான், எல்லா இந்திரியத்தினாலையும் அவனை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு மாத்திரம் இல்லை, அவனுக்கு இந்திரியம் அப்படிங்கிறதும் கிடையாது, இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய ஞானம்ங்கிறது கிடையாது, இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய சுகதுக்கங்கள் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது. நிர்குணம் சத்வரஜஸ்தமசு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்படி பகவான் இருக்கான். அவிபக்தஞ்ச பூதேஷோ விபக்தம் விவசஸ்திதம் பூத பர்த்தஜேயம் கிரசிஷ்ணு பிரபு விஷ்ணு ச ஜோதிஷாமுகி தஜோதிஷ மத பரமுச்சது. நிறைய விஷயம் சொல்ற, முதல்ல ஜோதிஷாம் ஜோதிஷின்னு சொல்ற பரமாத்மா, எல்லா ஜோதிஷுகளும் ஜோதிஷாம், ஜோதிஷுகளுக்கு ஒளியை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வ சதிஷ்டிதம், பகவான் தான் ஞானஸ்வரூபமா இருக்கான், விஷய சுரூபமாவும் பகவான் தான் இருக்கான். அப்போ சகல ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கான். தச்ச ஆத்யோ ஜகதாமீசா பரேச பரமேஸ்வர பராபரஸ்வரூபேண விஷ்ணு சர்வ ஹிருதிஷ்டிதோ. அப்படி பராபர ஸ்வரூபத்தினாலே சகல ஸ்வரூபத்தினாலேயும் பகவான் விஷ்ணுவானவன் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு. சரி, யாருன்னு கேட்டா, யஜ்னேஷம் யஜ்ஜபுருஷம் கேச்சித் இச்சந்தி இதப்பரம் கேச்சித் விஷ்ணும் ஹரிம் கேச்சிது கேச்சித் கேசவ சஞ்சீதம். அது யார் அப்படின்னு கேட்டா, அது யாருன்னு என்ன ஒரு நாமாவை சொல்ல முடியும். யஜ்னேஸ்வரன் சொல்றா, தியாகத்தை நடத்தி வைக்கிறான், அது கூட சில பேருக்கு புரியல. அப்ப என்ன பண்றா, விஷ்ணு அப்படின்னும் கேசவன் அப்படின்னும் இந்த மாதிரி பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிறோம். கேச்சித் கோவிந்த நாமானம் புண்டதி காட்சம் அச்சுதம் கேச்சித் ஜனார்தனம் தொன்னே வதந்தி புருஷோத்தமம். கோவிந்தன் ஜனார்தன் புருஷோத்தமன் இந்த பெயர்கள்லாம் தேவையா இருக்கு, ஏன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடியலையே புரிஞ்சுக்க முடியலையே. அப்ப இந்த திருநாமங்கள்லாம் தேவையா இருக்கு. கிரண்ய கர்ப்பம் கபிலம் க்ஷேத்ரஜம் காலம் ஈஸ்வரம் சுபாவம் அந்தராத்மானம் ஆத்மானம் புத்தி ரூபினம். கபிலர் பிரம்மாவா இருக்காருன்னா பகவான் தான், கபிலரா இருக்காருன்னா பகவான் தான், எல்லாமே பகவான் தான், எல்லாமாவும் பகவான் இருக்கார். ஏன்னு கேட்டா எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்காரு அப்படிங்கிற அர்த்தத்துல எல்லாமாவும் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஸ்ரூயதாந்த நரவியாக வேத வேதாந்த நிச்சய யஜ்னேஷோ யஜ்ஜபுருஷோ குண்டரீ காட்ச சஞ்சிதா தத்விஷ்ணோ பரமம் பிரம்ம எதோ நா வர்த்ததே புனஹ சயே ருத்ர சந்திரோக்னி சூரியோ வைஸ்ய மனோயமஹ. இதான் வேத வேதாந்தத்திலே நிச்சயிக்கப்பட்டது. கடைசியில சொல்றாரு, சூயதாம் துணர்வியாக அப்பா கேள்பா சதா நீக்கிறேன், இந்த விஷயத்த கேளும்,
பகவான் யஜ்னேஷா யஜ்ஞ புருஷாக அப்படின்னு யஜ்னத்துக்கு யாகத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் புண்டரீகாட்சன் திருநாமம் அவன் சிவிகுண்ட லோகத்தில் இருக்கான். தத் விஷ்ணோகோ பரமம் பிரம்ம எதோ நாவர்த்ததே அங்க போனா திரும்பி வர முடியாது. அதுவும் இல்லாமல் பகவான் தான் பிரம்மா பகவான் தான் சிவன்லாம் சொல்லலாம், ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கிற அப்படின்னால. பிரம்ம பிரஜாபதி காலஹா சுவாவா புத்தி ரேவஜ க்ஷேத்ரஜ்ஞாக்கியா ததைவான்யாக சம்ஞாபி புரோச்சதே புத்தி. எத்தனையோ திருநாமங்கள்னால அவனை சொல்றான், பிரம்மாங்கிறா பிரஜாபதிங்கிறா காலம்ங்கிறா சுவாவங்கிறா. இப்படி இது எல்லா திருநாமங்களுமே க்ஷேத்ரஜ்ஞாக்கியாக ததைவ அந்யாக சம்ஞாபிஹி புரோச்சதே புத்தி. இந்த திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு அவனுடைய சரீரத்தினாலே வந்ததில்லை, கல்யாண குணங்கள்னாலே வந்த திருநாமங்கள் இல்லை. சஞ்ஞாத தச நெய்வாஸ்தி ந ரூபம் நாபி கல்பனா. சரி, பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கேன், இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு என்ன பெயர்னு கேட்டா பெயர்லாம் கிடையாது. நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கே பெயர் கிடையாதுன்னு சொன்னாலும் ஏதோ சரீரத்தை வச்சுதான் பேர் சொல்லிட்டு இருக்கும். ந ரூபம் நாபி கல்பனா, அது கல்பிக்க முடியாது. இப்படி இருக்கும் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா வரைஞ்செல்லாம் வைக்க முடியாது. வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். சர்வபூதானுகதா பரமாத்மா சனாதனா, எல்லா பூதங்களுக்குள்ளயும் அதாவது பிராணிகளுக்குள்ளயும் இருக்க சனாதனாக அனாத்யனந்தமாக அவர் இருக்கார் அப்படின்னு இதுல அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய சுரூபத்தை பத்தி அழகா சொன்னார். அடுத்த அத்தியாயம் இப்போ 100வது அத்தியாயம். சத அநேக உவாச்ச ஆக்கியாதம் பவதா பிரம்மன் ஏதத் பிரம்மதனாதனம் எஸ்மாத் உற்பத்தியதே கிருஷ்ணம் ஜெகதேதராச்சரம். இதும் கேட்டும் சதா நிகர் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னேன், பிரம்மன் ஏதத் பிரம்ம இந்த இதுதான் பிரம்மா, உன் ஆத்துல இருக்கிறதுதான் ஆக்கியாதம் பவதா பிரம்மன் ஏதத் பிரம்ம சனாதம். அது சரி, நீ வந்து பிரம்மத்தை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கீர், அந்த பிரம்மன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது சராசர சிருஷ்டி பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீர், இருந்தா கூட அதுக்கு மேல ஒரு சந்தேகம் இருக்கு. ததகம் சோதும் இச்சாமி தொத்த சந்தேகம் உத்தமம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஏத ஏதத் பவதாக்கியாதம் பிரம்ம பிரம்ம விதாம்பர பரிணாமோ நதஸ்யாஸ்தி நிர்குணம் சர்வகம் யதா. நீமன் சொன்னதுக்கு ஒரு பரிணாமம் கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னாலும் ஒரு அளவு சொல்ல முடியாது. சத்வரஜஸ்தமச குணங்களும் கிடையாது. சர அதனாத் சர்வகதாத் பரிணாம விவர்ஜிதாது கதம் சஞ்சாய தேகர்ஷம் தஸ்மாத் அபகுணாதுபி. இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு பரிணாமமே இல்லாமல் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வஸ்துல இருந்து பிரம்மம் வந்தது, வஸ்துல இருந்து ஜெகத் வந்ததுன்னு சொல்றோங்க, இதுதான் பிரம்மம். அதுல இருந்து ஜெகத் வந்ததுன்னா அது எப்படி வர முடியும்? ஏன்னா லோகத்துல நம்ம எப்படி பார்த்திருக்கோம் கேட்டா, ஒரு வஸ்துல இருந்து இன்னொரு வஸ்து பரிணமிச்சு வரும். மண்ணு மண்ணில இருந்து கடத்தை உண்டு பண்ணுவான், பானை உண்டு பண்ணுவான், முன்னாடி மண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியும், அதுக்கு ஒரு அளவு இருக்கொள்ளியும், அந்த அளவு வச்சுதான் நம்ம பானையை உண்டு பண்ண முடியும். அப்படிதானே இருக்கு, அளவே கிடையாது அப்படிங்கிறவங்க, சத்ரஜஸ்தமஸ் எல்லாம் கிடையாதுங்கிறவங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரம்மம், அதுக்கு விகாரமும் கிடையாது, மாற்றுதலே அடையாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஜெகத்தை சிருஷ்டிச்சுதான், அதை எப்படி சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற சவனகோ வாச்சா த்விதம் காரணம் பூப அனிபோ ஜகதோம. அழகா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற, அப்பா எப்பவுமே சிருஷ்டிக்கிறவன் வேற, சிருஷ்டிக்கப்படுற வஸ்துங்கிறது வேற, பகவான் தான் சிருஷ்டிக்கிறவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அந்த காரணமான வஸ்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், அதனால அந்த வஸ்துவாவே அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆறுது. இது புரியணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, முதல்ல காரணம் ரெண்டு விதம் புரிஞ்சுக்கான், ஒன்னு நிமித்த காரணம், ரெண்டாவது உபாதான காரணம் பெயர், இந்த இடத்துல பரிணாம காரணம் பெயர் வச்சிருக்க. நிமித்த காரணம் அப்படின்னா ஒரு படைப்பு செய்யறவன், செய்யக்கூடிய ஆசாமி இருக்கார் இல்லையா, அவர் நிமித்த காரணம். உபாதான காரணம்னா அவர் எதை வச்சு செய்யற, எந்த திரவியத்தை வச்சு செய்யற. இப்ப பானை பண்றன்னு வச்சுக்கோங்க, பண்றவர் யாருன்னா கோயவன் குலாலன்னு பெயர் அவனுக்கு, அவன் தான் வந்து நிமித்த காரணம். அவன் எதுல இருந்து பானையை உண்டு பண்றான்னா, எப்பவுமே சூன்யத்துல இருந்து எதையும் உண்டு பண்ண முடியாது யாருமே, திடீர்னு ஆகாசத்தையும் பானை உண்டு பண்ணான் அப்படின்னா வராது. பானை உண்டு பண்ணானா மண்ணில இருந்து வரணும், ஆபரணங்கள் பண்ணணும்னா தங்கத்துல இருந்து வரணும், எல்லாமே அதுல இருந்து தான் வரணும், அதனுடைய விகாரம் தான் எல்லாமே. அதனால திரவியத்தினுடைய விகாரமே தவிர, இந்த சிருஷ்டிக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய விகாரம்னு ஒண்ணு கிடையாது. விகாரம்னா என்னன்னு கேட்டானா மாறுது பரிணாமம், அவர் மாறினாங்கிறது கிடையாது, திரவியம் தான் மாறிண்டே இருக்கும், பானையா இருக்கும் மண்ணா இருக்கும் மண் ஓடா இருக்கும் இப்படி எல்லாம் மாறிண்டே இருக்கும்.
அத சொல்ற யதா கும்பஸ்யகரணே குலாலஹா பிரதமம் நிருப காரணம் பரிணாமாக்கியம் மிருத்தவ்யம பரம் ஸ்மிருதம். இதே உதாரணம், ஒரு கும்பம் பண்ணான்னா பண்றவன் குலாலன், அவன் நிமித்த காரணம். அது கும்பம் பண்றதுக்கு உபாதான காரணம் எதுன்னு கேட்டா மண்ணு, மண்ணை வச்சுதானே பண்றான். அதனால தர்மா தர்மாதயஸ்தத்வது ஜெகத் சிருஷ்டேர் மகீபதே காரணம் பரிணாமாக்கியம் நிமித்தாக்கியம் துதற்பரம் காரணம் காலககனே யதா சந்நிதி மாத்திரதா அதிகாரி தயா பிரம்ம ததா சிருஷ்டேகே நரேஸ்வரம். தர்மம் அதர்மம் புண்ணிய பாபங்கள் அதெல்லாமும் ஒரு விதத்துல காரணமா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். காரணம் காலககனே, காலம் காரணம்ங்கிறோம் எல்லாத்த குறிச்சுமே, லோகத்துல எல்லாத்த குறிச்சும் காலம் காரணம். எப்படி காரணம்? யதா சந்நிதி மாத்திரதா, அது இருக்கு அவ்வளவுதான், இருக்கிறதுனாலே அது காரணம் அப்படின்னு சொல்றோம். அதிகாரித்தையா பிரம்ம ததா சிருஷ்டே நரேஸ்வர, அந்த மாதிரிதான் பிரம்மம் இருந்தாலே அந்த சங்கல்பத்தினாலே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டு அதெல்லாம் வரும் அப்படின்னு. குர்வத்பின் நிருபதே கர்ம கர்த்திருத்த உபசாரதா எத்தே சர்வபூதஸ்ய சர்வகஸ்ய அவ்வியாத்மனா எத சம்பந்தவா அநேபிரசேஷை பிராணிபி பிரபு கர்த்திருத்தம் உபசாரேன ததஸ்தஸ்யாபி பூபதே. அப்போ இப்படி எல்லாம் செய்யக்கூடிய எம்பெருமான், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான். அவனுக்கு கர்ம கர்த்திருவம் உபசாரதா, ஒரு கர்ம பண்றான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி நம்ம எல்லாம் புனிவாவ கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் பகவானுக்கு எதுவுமே கிடையாது. எதா சம்பந்தவான் ஏபி அசேஷை பிராணி பிரபு. அப்போ எல்லாத்தையுமே அவன் கர்த்தா. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இப்ப குலாலன் பானையை பண்றாருன்னா குயவன், அப்ப பகவானும் அங்க கர்த்தாவா இருக்கான். ஏன்னா பகவானும் சங்கல்பிக்கிறான், பகவானும் பானை பண்ணணும்னு குலாலனை இட்டு பண்றான். அப்படிலாம் பண்ணா கூட குலாலன் தான் கர்த்தான்னு சொல்றோம், பகவான கர்த்தா அப்படின்னு இந்த பானையை பண்ணது யாருன்னா பகவான் அப்படின்னு சொல்றது இல்லை, குலாலன் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கர்த்தத்துவம் உபச்சாரேனா, பகவானுக்கு கர்த்தத்துவம் உபச்சாரமாக அவர் கர்த்தாவா இருக்க, இல்லாட்டா இது உண்டாகாது அப்படிங்கிற ரீதியில சொல்றோம். அப்புறம் ஜீவாத்மா அநாதி சம்பந்தவத்தியா க்ஷேத்ரஜா க்ஷேத்ர வித்யா வியாப்த பசியத்தபேதேன பிரம்ம தத்தி ஆத்மநிஷ்டிதம். க்ஷேத்ரஜன்னா ஜீவன், க்ஷேத்ர வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிறான். இப்படியாக நிறைய விசேஷங்கள் அதெல்லாம் சொல்லி கர்மினாம் கர்மபேதேன பேதா தேவா தேயோயதான்னு ஒரு விஷயம், தேவர்களுக்குள்ளே பேதங்கள்லாம் சொல்றான் இல்லையா, இந்திரன் வருணன் குபேரன் ருத்ரன் யமன் அப்படின்லாம் சொல்றாளே, இதெல்லாம் சரீரத்தை இட்டு தான் வருது. ஏன்னா அந்தந்த சரீரத்தை அவன் எடுத்துன்னு இருக்கா, அந்த மாதிரி சரீரத்தை இட்டு பகவானுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற. அவதார சரீரத்தை இட்டு ராமன் கிருஷ்ணன் அப்படின்லாம் சொல்றோம், ஆனா கூட இது கர்மாதீனமா இல்லை இல்லையா. அதனால அதுக்கெல்லாம் அதை வச்சுட்டு பேதம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னா. கர்மினாம் கர்மபேதேன பேதா தேவா தேயோயதா, கர்மிகானா நமக்கு அந்த கர்மத்தை இட்டு தேவன் மனுஷன் அப்படின்னு பேதங்கள்லாம் இருக்கு. கர்மக்ஷயாது புண்ணியவாப கர்ம போயாச்சுன்னா அப்புறம் என்ன ஒன்றும் ஆயிடும். இதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க. தேவதரீ மனுஷாக்க ஸ்ததைவ நிருபதாரக சதுர்விதோ விபேதோயோ மித்யா ஜான நிபந்தன. எத்தனையோ தேவன் மனுஷன் இப்படிலாம் பாக்குறோமோ இல்லையோ, இது எல்லாமே மித்யா ஜான நிபந்தனாங்க. என்ன கேட்டானா இந்த பேதம்ங்கிறது பரமாத்மாவுக்கு உண்மையில கிடையாது, ஜீவாத்மாவுக்கு கர்மத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறபடினால. அபேதேனத வாக்கியாதம் எதேத பிரம்ம சாஸ்வதம் ஞான ஜேய்க்கு சத்பாவம் தத்தேவ அத்வைத சஞ்சீதம். இதே சாட்சாத் பரபிரம்மத்தை பத்தி சொல்லச்சு, அந்த பரபிரம்மம் ஒண்ணு மாத்திரம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் அப்படின்னா பரமாத்மா பரபிரம்மம் மட்டும்தான் இருக்கு, ஜெகத் கிடையாதுங்கிறது கிடையாது. பரபிரம்ம தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது, ஆனா எல்லா ஜெகத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா பரபிரம்ம ஒண்ணுதான் இருக்கு. பரபிரம்ம இல்லாத எதுவுமே இருக்க முடியாது. அதனால அதுதான் அத்வைத்தம்னு வேதம் சொல்றது. ஞான ஜேயிக்கு சத்பாவம் ததேவ அத்வைத சஞ்சிதம் எச்சத்வைத்தே பிரபஞ்ச சாத்து நிவர்த்திய உபய சேத்தசா மனோவிருத்திமயம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா. துவைத்தம்னா பிரிச்சா வந்தா பிரபஞ்சம்னு தனியா இருக்கு, பரபிரம்மன் ஒண்ணு தனியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அத்வைதம் பரமார்த்ததாங்கிற உண்மையில அத்வைத்தம்,
ஏன்னா பரமாத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்க. துவைத்தத்தை நம்ம மனசுல ஓரளவு புரிஞ்சுட்டு சொரூபத்தினால பேதம் இருக்குங்கிறது வச்சுட்டு சொல்றோம். மனசோ விரத்தயா தஸ்மாத் தர்மா தர்ம நிமித்தஜாஹா இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள். மனோ அதிருஷ்யமிதம் துவைத்தம் எட்கிஞ்சித் சசராசரம் மனசோ ஹியமதி பாவே துவைதாபாவாத் ததா ஆப்னுயாத் மனோஹி விஷயம் எத்வசாத் ஆதத்தே எத்வத எத்வது ஆதத்தே தத்வதேவதது பவத்யபாஸ்து விஷயம் கிராஹி தர்மே சஜாயதே. மனசுதான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. மனசு எந்த விஷயத்தை பிடிக்கிறதோ அந்த விஷயத்த தான் நம்ம வாழ்நாளில் பிடிச்சுட்டு இருக்கோம். மனசு எதை வேண்டாம் விட்டுறதோ அது நம்மளும் வேண்டாம்னு விட்டுறோம். பகவத்கீதையில சொன்ன மாதிரி மனையவிகி மனுஷியான காரணம், நமக்கெல்லாம் முக்கியமான காரணம் மனசு தான். யோகிகள் அந்த மனசை அடக்கிதான் யோகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிராஹியம் பரமஞ்ச யோகி சித்தஸ்ய பார்த்திவான் கிராஹியஞ்ச பரமம் பிரம்மா யோகி சித்தஸ்ய பார்த்திவான் சமுஜித கிராஹியவர்த்தி அமலஸ்ய மலம் பவேத் க்ஷீணக்லேசாஸ்து சம்சார உமுக்தி பதமாசிரிதாஹ ஏபி கர்மாணி குர்வந்தி பகவந்தம் அபாசிரிதாஹ. அப்போ மனசினாலே பகவானை தியானம் பண்ணக்கூடியவர்கள் ரிஷிகள் அவர்கள் அத்வைதத்தை பார்க்கிறார்கள். அப்படி பண்ண முடியாதவர்கள் எல்லாம் இந்த இந்த இடத்துலயே பேதத்தை பார்த்துட்டு இருக்கா. அவெல்லாம் அப்புறம் ஓரளவு அத்வைதத்தை புரிஞ்சுட்டு விமுக்தி பதமாசிதாகன் மோட்ச மார்க்கத்துக்கு போக நினைக்கிறான். யோகினஸ்தம் பிரபசந்தி சமர்த்தனைவ சோதித்தும் கர்மணோ பாவனா ஏயம் சா பிரம்ம பரிபந்தினி காதிரிக் பவதோ வித்யத்தி யாதுசி கர்ம பாவனா சயேதா பரம் பிரம்ம ஸ்வயமேவ பிரகாசதே. நமக்கெல்லாம் கர்ம பாவனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புண்ணியபாப கர்மத்தினாலே நம்ம வசப்பட்டு இருக்கோம். இது போச்சுன்னாதான் அந்த பரபிரம ஸ்வரூபத்தை நாம் அடைய முடியும். அப்ப அந்த கர்ம பாவனா போச்சுன்னா அந்த பரபிரம ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கிச்ச எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேள்வியே வேண்டாம். அந்த பரபிரம நமக்கு தானா தெரிய வரும். ஏவமே தத்து மையா பூப யதா அவத் கச்சிதம் இப்படியாக நான் சொன்னேன். துவைதா துவைத ஸ்வரூபேன யதா பிரம்ம விவச்சிதம். அதனால பிரம்மங்கிறது துவைத்தமா இருக்கு அத்வைத்தமா இருக்கு. சீத்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா தனித்தனியா பார்த்தோம்னா ஸ்வரூபத்தை வச்சு பார்த்தோம்னா பிரம்மஸ்வரூபம் வேற பிரபஞ்சத்தினுடைய ஸ்வரூபம் வேற. அத்வைத்தமா இருக்கு அப்படின்னா ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஒன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பிரம்மஸ்வரூபத்தையும் பிரபஞ்ச ஸ்வரூபத்தையும் இது தனியா அது தனியான்னு வேற இடத்துல பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பிரம்மமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்தரியாமையாக பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. அப்ப பிரம்மத்தை விட்டுட்டு பிரபஞ்சம் அப்படின்னு தனியா ஒண்ணு பார்க்க முடியாது. அதனால அத்வைதமாக சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாம் அப்படி பிரம்மமயமாகவே இருக்கு. இது அத்வைதம். துவைத்தம் அப்படின்னா என்ன கேட்டா அந்த விசிஷ்டமா பார்த்தா அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம் வருதே தவிர தனித்தனியா பார்த்தானா இந்த சொரூபம் வேற அந்த சொரூபம் வேற அப்படிங்கிறது தெரியுது. இதைத்தான் உபநிஷத்துக்கெல்லாம் இப்படி விஸ்தாரமாக விளக்கி சொல்லியிருக்கு அப்படின்னாரு. ஸ்வரூபம் பிரம்மணஸ்தோக்தம் உபயத்ராபித்தே பிருதக்கு வாசுதேவோமயசியாத் கிம் பூயா கதையாமித்தே. இப்படியாக பிரம்மஸ்வரூபங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஸ்தாரமாக பார்ப்போம். இதுக்கு மேல நான் இன்னும் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னு சொன்னால் அதையும் நான் மேற்கொண்டு சொல்றேன் அப்படின்னு இந்த அவர் சொல்ற சௌனகரன் அவர் ஆச்சரியமாக பிரம்மஸ்வரூபத்தை பத்தி உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது 101வது அத்தியாயம். சத அநேக உவாச்ச ஆக்யாதம் பகவன் சம்யக் பரம் பிரம்ம த்வயாமய மம விஷ்ணுதேவ ஜகத்தாதா யோகினாம் வர்த்ததே யதஹ உபாயஸ்தஸ்ய யஃ ப்ராப்தோ விஷ்ணோரீசஸ்ய பார்கவ அத்வைத த்வைத ரூபஸ்ய தன்மே விஸ்தரதோ வத. ஆச்சரியமா சொன்னீர். சத அநேகர் சொன்னார், அவர் சௌனகர் கிட்ட ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், விஷ்ணுரேவ ஜெகத்தாதா விஷ்ணுதான் ஜெகத்தை நாம் சிருஷ்டிக்கிறவன், அவனை தான் யோகிகள்லாம் தியானம் பண்றா இதெல்லாம் சொன்னங்கோ வாஸ்தவம். அத்வைத துவைத ரூபச அத்வைதமாவும் துவைத்தமாவும் பகவான் இருக்கான்னு சொன்னோங்க அதுவும் புரிஞ்சுது. ஆனால் என்ன உபாயம் அப்படிங்கிறது சொல்லும். அவனை அடைவதற்கோ அவனை புரிந்து கொள்வதற்கோ என்ன உபாயம். ஏன ஜன்ம ஜராமிருத்தி மகாகிராஹ பவாண்டவம் துவத்வாக்கிய நாவம் ஆரோக்கிய முக்தி தீரமவா புனியாத்து. இந்த சம்சாரங்கிற சமுத்திரம், சமுத்திரத்துல ஜரா மிருத்யு இதெல்லாம் அலைகளா அடிச்சுட்டு இருக்கும். இதுல போயின்னு இருக்கவனுக்கு உம்முடைய வாக்கியம் அப்படிங்கிறது கப்பல் மாதிரி இருக்கு. இல்லாட்டா சமுத்திரத்துக்குள்ளேயே அழிந்து போயிடுவான். கப்பல் மாதிரி உம்முடைய வாக்கியம் இருக்கு. அதனால கப்பல் போல உம்முடைய வாக்கியத்தினாலே எங்களை இந்த சம்சார சாகரத்திலேருந்து
நீர் மீட்டெடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்போ சௌனகர் சொன்னார், பந்த கர்மமயோக்கியத்திர யதா முக்தி விகாதகிருது தஸ்ய அபகமனே எத்தனை காரியா சம்சார பீருணா. அப்பா உபாயம் என்ன கேட்கிறேன், சம்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது கர்மத்தினாலே வந்தது, புண்ணியபாப கர்மத்தினாலே. அதனால ஒரே உபாயம் என்ன கேட்டா, அந்த புண்ணியபாப கர்மத்தை போக்கடிக்கணும், போக்கடிச்சா நம்ம பரமபதத்தை நம்ம அடைஞ்சுடலாம் அப்படின்னு. சுவர்ணாதி மகாதான புண்ணிய தீர்த்தாவகாகனைகி சாரீரைச்சதாக்லேசைஹி சாஸ்திரோக்தைஹி தச்சமோ பவேது. சாஸ்திரத்தில் சொன்ன தர்மங்கள் என்னென்னுண்டோ எல்லாத்தையும் நாம செய்யணும். சுவர்ண தானம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம், அந்த மாதிரி சில விரதங்கள், ஏகாசி விரதம் முதலானது எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம தேவதாஸ்துதி சச்சாஸ்திர சவணை புண்ணிய தரிசனைஹி குரு சுசூஷணா செய்வ பாபந்த பிரணசதி. பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும், குருவை நமஸ்காரம் பண்ணணும், குருவை ஸ்தோத்திரம் பண்ணணும், சாஸ்திரங்களை நிறைய கேட்கணும், புண்ணிய விஷயங்களே அடிக்கடி போய் சேவிக்கணும், கோயில் எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே மெதுவாக பாபபந்தம் போக ஆரம்பிச்சிடும். பிரபா கூப்பத்தடாக நீ தேவதா இதெல்லாம் அனுச்சா காரையன் புருஷ வியாக்ர பாபபந்தா துமிச்சதே, இதுல எல்லாமே பாபபந்தா துமிச்சதேன்னு. பாப்பங்கிற கட்டிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும், நிறைய குளங்கள்லாம் வெட்டி தரணும் எல்லாருக்கும், கோயில்கள்லாம் நிர்மாணம் பண்ணணும். யோகினாமபி சுசூடாம் ததைவ ஆவசதான் குருவன் பூர்த்தாசிதம் சார்ந்தது பாபபந்தாத்மச்சதே. இல்லை இதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட யோகிகள் இருக்காள் தபஸ் பண்றான், அவளுக்கு சுசூஷம் பண்ணிட்டு அவள் ஆசிரமத்தில் அவ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு சுசூஷம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. விஷ்ணு கிருஷ்ணோ வாசுதேவோ கோவிந்த புஷ்கரேக்ஷண இத்தியாதி வியாகரன் நித்தியம் பாபபந்தாத்மச்சதே. எப்பவும் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும், விஷ்ணு கிருஷ்ணன் வாசுதேவன் கோவிந்தன் பகவான் நாமாவை சொல்லிட்டே இருந்தா பாப சம்சார பந்தத்தினது வெளியில வந்துடலாம். விஸ்வோ விஸ்வேஸ்வரோ விஸ்வவிதாம சாஸ்வதம் விஷ்ணு வித்யாயு ஜபன்னே பாபபந்தாத்மச்சதே. விஸ்வம் விஷ்ணு ரத்காரகான்னு சாஸ்திரம் ஆரம்பிக்கும். இப்போ விஸ்வஹா விஸ்வேஸ்வரஹா விஸ்வவிதாத்தான்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன் எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன், மாதிரி விஷ்ணு முதலான நாமங்களும் இருக்கு. இதெல்லாம் ஜபிச்சுட்டே இருந்தால் பாபம் குறையும். பத்மநாபோ ரிஷிகேச கேசவோ மதுசூதனா இத்தியாதி வியாகரன் நித்தியம் பாபபந்தாத்து முச்சு பத்மநாபா ரிஷிகேசா கேசவா, இதெல்லாம் சாஸ்திரநாமத்தில் இருக்கிற திருநாமங்கள், அதெல்லாம் நாம சொல்லி சொல்லி கூட பாபபந்தத்திலேருந்து விடுபட முடியும். நாராயண சக்கரதர விஸ்வரூப திரிவிக்ரம இத்தியாதி வியாகரன் நித்தியம் பாபபந்தாத்து முச்சுதே. விஷ்ணோ பிரதிஷ்டிதம் விஸ்வம் விஷ்ணுர் வீஸ்வே பிரதிஷ்டித விஷ்ணுர் விஸ்வேஸ்வரோ விஸ்வம் இது பாபாத்தே பிரமுச்சதே. விஷ்ணு பகவான் தான் லோகத்துக்கெல்லாம் ஆதாரம், ஆனா அந்த பகவான் இந்த லோகத்துல வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கும் போது பகவானுக்கு இது ஆதாரம் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. மொத்தமாக எதுவானாலும் விஷ்ணு பிரதிஷ்டிதம் விஸ்வம் அப்படி அதான் இப்ப பார்த்தோம். பகவான் கிட்ட லோகம் மொத்தம் இருக்கு, லோகத்துல பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏவம் சம்சாந்த பாபசிய புண்ணிய விருத்தி மதோன்றப்ப இச்சா பிரவர்த்ததே பும்சோ முக்தி தாயிஷு கர்மசு. இந்த மாதிரி பகவான் நாமாக்கள் சொல்றது முதலானதால பாபங்கள்லாம் தொலைஞ்சதுன்னா அப்போ வந்து இச்சா ஒரு இச்சா பிரவர்த்ததே பும்சோ முக்தி தாயிஷு மோட்சம் தரக்கூடிய கர்மாவை செய்யணும் அப்படின்னு அதில் ஒரு இச்சை வரும். நித்திய நைமித்திகானீக கர்மாணி உக்தானி யானிவை தேஷாம் நிஷ்காம கரணாத்து புண்ணியபந்த பிரசாமியதி. எத்தனையோ அனுஷ்டானங்கள் நித்திய நைமித்திக அனுஷ்டானங்கள்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் பலனை எதிர்பார்க்காமல் நிஷ்காமமாக இதெல்லாம் பண்ணா புண்ணியபந்தங்கள் பாபபந்தங்கள் எல்லாம் விடுபட ஆரம்பிச்சிடும். அநேக ஜன்ம சம்சார சித்தஸ்யாபி திருடாத்மன கர்மபந்தஸ்ய சைத்தல்ய காரணம் சாபரம் சுணும் அஹிம்சா நா அதிமானித்துவம் அதம்பித்துவம் அவசணும். இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய வழி இருக்கு. அது ஒண்ணுனா நிறைய தர்மங்கள்லாம் சொல்லணும், செஞ்சு பார்க்கணும். ஒண்ணு அஹிம்சா, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. நீதி நாதிமானித்துவம், அதிமானியா அதி கர்வம் பிடிச்சு இருக்கக்கூடாது. அதம்பித்துவம், தம்பா அடிச்சிருக்க கூடாது. அமத்சரம், போட்டி பொறாமை கூடாது. திதிக்ஷா சமதரிசித்துவம் மைத்ரியாதவு தண்ட சம்யமஹா ரிஜுத்வம் இந்திரிய ஜெயா சௌச்சம் ஆச்சாரிய பூஜனம். நேர்மையா இருக்கணும், இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கணும், எப்பவும் சுத்தமா இருக்கணும், ஆச்சாரிய பூஜனம் பண்ணியிருக்கணும், நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும். இதெல்லாமே புண்ணிய கர்மா, இதெல்லாமே இருந்தாலே பாபங்கள்லாம் போக ஆரம்பிச்சு. அவிவாத சதா மூடை ரமூடை பிரஷ்ன சத்கதா விவிக்த தேசோ பிரதி மகாஜன விவர்ஜனம்.
மகாஜனங்கள் நிறைய கும்பல் கூடி இருக்கிறதுல இருக்க மாட்டார், ஏகாந்தமா இருப்பார். சத்பி சக்கிய சததம் யோகாபியாசோ ஸ்ரீபக்ஷோத்சவ சன்லாப விவர்ஜனம் அவேக்ஷணம் பரயோஷித் விலாசானாம் காவ்யாலாப விவர்ஜனம் கீதவாதித்த நிறத்தேஷு மிருதங்கேஷு அபரேஷு ச. இன்னும் நிறைய தர்மங்கள்லாம் இருக்கு. அவிவாதா ததா மூடைன்னு சொல்ல முட்டாளோட பேசக்கூடாது. நம்ம காரியத்தை நாம பார்த்துன்னு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா பர யோஷித் விலாசானாம் காவ்யாலாப விவர்ஜனம், பிற பெண்களோட கண்ணாபண்ணான் கெட்ட அர்த்தத்துல பேசுறது அதெல்லாம் விட்டுடணும். கீத வாதித்த நிறத்தேஷு நல்ல பாட்டு அதெல்லாம் பாட்டு முதலானது, நல்ல நர்த்தனம் முதலானது இதெல்லாம் சில பேர் பண்ணிட்டு இருக்கு, அதுல அசக்தி அதெல்லாம் ஈடுபாடு காமிக்க கூடாது. பின்ன என்னன்னு கேட்டாங்கன்னா பகவான் கிட்ட ஈடுபாடு இருக்கணும். ஆத்ம தத்துவ அவலோகனம் தப சந்தோஷ சத்தியேஷு ஸ்திதிர் லோப விவர்ஜனம் ததா அபரிக்கிரகோ ராஜன்னே மாயா வியாஜ விவர்ஜனம் அசுங் அசுங் மாம்சாதி பூதத்வாது நிஜ தேக ஜுகுப்சனம். அதாவது மனசை எப்படி ஈடுபடுத்துறோம் அப்படின்னு கேட்டானா, லௌகிக விஷயத்துல மனசை ஈடுபட்டாமல் பகவத் விஷயத்துல ஈடுபடுத்துறோம் அப்படிங்கிறது அதுதான் முக்கியம். அபரிக்கிரகோ ராஜன்னு மாயா வியாஜ விவர்ஜனம் அப்படின்னு இதுல எல்லாம் ஈடுபடாமல் இருந்தால் மெதுவா புண்ணிய பாபங்கள்ல இருந்து விசர்ஜனம் அப்படிங்கிறது வரும். அது இல்லாம நாம்பளா பண்ணிட்டு அது வேடிக்கையா தான் இருக்கும், இது பலன் தராது. சர்வாணி ஏதானி பூதானி விஷ்ணுரிதி அச்சலாமதி, எல்லா லோகத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார், பகவான் தான் விஷ்ணு அப்படிங்க ஒண்ணு இருக்கணும். ஏதே குணா மயா கியாதா மனோ நிர்வத்தி காரக்காக, இதெல்லாம் ஏதே குணா சைதில்ய ஏதவ சைதே கர்மபந்தச பார்த்திவ, மனஸ் மூலம் பகவானை அடைவதற்கு அதாவது மனசினால பகவானை தியானம் பண்ணி அடைவதற்கு இதெல்லாம் குணங்கள். இதே குணங்கள் தான் கர்மபந்தத்துக்கு பார்க்கச்ச அந்த கர்மபந்தத்தை விடுவிக்கக்கூடியவை இவை அப்படின்னு தெரியுது. பூயஸ்டு சாத்தாத்தம் சங்கேபாத் வததோமம யதா சம்பிராப்தே முக்தி மனுஞ்சேந்திரசு முக்ஷிபி. இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்கு, நீங்க சம்சயமா கேட்டானா நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் அப்படின்னு இப்போ சௌனகர் சொல்றார். நரகம் யாந்தி கய அச்சைவமாகு நிருப நித்திரைவித்திகானாந்தோ நிஷ்காமசிஹியா கிரியா நிஷித்தானாம் சகாமானாம் ததைவ அகரணம் நிருபம் நிஷித்தா நரகம் யாந்தி கயா சைவம் ஆபூ நிருப அப்படின்னு எத்தனையோ நித்த நியமித்திக கர்மங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பலன்ல ஆசைப்படாமல் செய்வா, சிலதெல்லாம் பலன்ல ஆசைப்பட்டு செய்வா காமிய கர்ம, சிலதெல்லாம் நிஷித்தம் கூடாதுன்னு சொல்லிருக்கு ஆனாலும் ஆசையோடு செய்வார்கள், அவெல்லாம் கடைசியில் நரகத்துக்கு போகலா இருக்கும். சர்வேஸ்வரேஜ கோவிந்தே பக்தி ரவ்யபிஜாரிணி பிரயட்சத்தின் ரிணா முக்தி மாதே பூ தத்தம்சா, சர்வேஸ்வரனான கோவிந்தர்கிட்ட புத்தி ஈடுபடுத்தி பக்தி செலுத்தணும்னா கட்டாயம் மோட்சங்கிறது கிடைக்கும், இதனாலேயே பாபங்கள்லாம் தொலைந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. இது விஷ்ணு தர்மே இப்படியாக 101வது அத்தியாயம் ஆச்சு. 102ல இருந்து யோகத்தை பத்தி சொல்ற, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சஷ்டி பிரதாபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்க்கேன மகி மகிஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிசம்ஷ்டுதா அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.